சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கில் ஜெயலலிதா உள்ளிட்டவர்கள் குற்றமற்றவர்கள் என்று தீர்ப்பு வெளியான நிலையில் கடந்த ஏழு மாதங்களுக்கு பின்னர் ஜெயலலிதா மீண்டும் தமிழகத்தின் முதல்வராக பதவியேற்க உள்ளார் தீர்ப்பு வந்ததுமே ஓ பன்னீர்செல்வம் பதவியை ராஜினாமா செய்வார் ஜெயலலிதா பதவி ஏற்பார் என்று எதிர்பார்ப்பு ஏற்பட்டது ஆனால் கடந்த இரு தினங்களாக அஷ்டமி நவமி இருப்பதால் அறிவிப்பு எதுவும் வெளியிடப்படவில்லை ஜெயலலிதா பதினேழாம் தேதி பதவி ஏற்க கூடும் என்று முதலில் கூறப்பட்டது ஆனால் பதினேழில் கூட்டுத் தொகையான எட்டு ராசி ஏற்ற ஏன் என்பதால் பதவியேற்பு இருக்காது என்று கூறப்படுகிறது பின் பதினாறாம் தேதி பதவி ஏற்கப்படும் என கூறப்பட்டது கடந்த முறை இத்தேதியில் பதவியேற்றி நிலைக்கப்படவில்லை எனின் அத்தேதியில் பதவி ஏற்பு இல்லை என்று கூறப்படுகிறது ஆகவே பதினைஞ்சாம் தேதி பதவியேற்பு நடைபெறலாம் என யோக்கப்படுகிறது மேலும் அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் இன்று அல்லது நாளை நடைபெறலாம் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது ஜெயலலிதா பதவியேற்பு கவர்னர் மாளிகையில் எளிய விழாவாக நடைபெறும் என்று தெரிகிறது பதவியேற்பு விழாவுக்கான ஆயுதப் பணிகள் தொடங்கிவிட்டதாகவும் கூறப்படுகிறது விரைவில் பதவியேற்பு தேதி வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் ஜெயலலிதாவிடம் இருந்து அடுத்து என்ன அறிவிப்பு வரும் என்று அதிமுக தலைவர்கள் அனைவரும் ஆர்வத்துடன் காத்திருக்கின்றனர் மேலும் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்